வெல்கம் டு சிஏ தமிழ் சேனல் சிஏ ஃபவுண்டேஷன் லா. ஸோ லாவில் ரெண்டு வீடியோ போட்டோம். ஸோ அதை செக் பண்ணி மூணு வீடியோ போட்டோம், அதை மூணையுமே செக் பண்ணிக்கோங்க. இது வந்து எசென்சியல் ஆஃப் வேலிடு கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம், கான்ட்ராக்ட்டுக்கும் அக்ரிமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் வேலிடாக இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன தேவை, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று என்னென்னா, அஸ் கிவன் பை செக்ஷன் 10 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஸோ இங்கே இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கான்ட்ராக்டில் ப்ரெசண்டாக இருக்கணும்னு செக்ஷன் 10 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும். இது என்னென்னா, நாட் கிவன் பை செக்ஷன் 10 பட் ஆல்சோ கன்சிடர் எசென்சியல். ஸோ இதெல்லாம் வந்து அந்த அதாவது செக்ஷன் 10 கொடுக்கலைனாலும் நம்மளாம் அசம்ஷன் பண்ணிக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற. ஸோ நீங்கள் கான்ட்ராக்ட் மேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் இருந்தால் தான், இதெல்லாம் பேசிக்காக இருக்கணும், இதுக்கப்புறம் செக்ஷன் 10 போய் இதுவும் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து செக்ஷன் 10 கொடுத்துருக்க ஒரு 6 விஷயம், இது கொடுக்காத ஒரு 5 விஷயம், பட் இதுவும் இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அதுதான் இது ரெண்டுக்குள்ள விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்காக நம்ம வந்து நாட் கிவன் பை செக்ஷன் 10 கொடுக்காத பேசிக்காக காமன் திங் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நாட் கிவனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 parties. ஓகே, அடுத்து இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லீகல் ஃபார்மாலிட்டிஸ், சர்டனிட்டி ஆஃப் மீனிங், பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ இதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது அதாவது செக்ஷன் 10 கொடுத்துங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்க 5 பாயிண்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ செக்ஷன் 10 இல்லாத ஃபஸ்ட் இஷ்யூ என்னென்னா, 2 party. ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அங்கே ரெண்டு பேர் இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு பார்ட்டி வந்து ஆஃபர் கொடுக்கணும், இன்னொருத்தங்க அதை அக்செப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதான் இங்கே கொடுத்தோம். ஒன் கேனாட் கான்ட்ராக்ட் வித் ஹிம்செல்ஃப், ஒருத்தங்களே நானே என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிறேன்னா போட்டுக்க முடியாது. அட்லீஸ்ட் 2 parties இருக்கணும். ஒன் பார்ட்டி வந்து ஆஃபர் மேக் பண்ணணும், அதர் பார்ட்டி வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். ஓகே, த கான்ட்ராக்ட் மேபி ஓகே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் பர்சனாக அது இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, நேச்சுரல் பர்சன்னா என்ன, இப்போ ராம்னு ஒருத்தர் இருக்கார்னா அவர் வந்து சோம் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட, அதாவது ஹியூமன் பீயிங்கிட்ட தான் இந்த கான்ட்ராக்டை மேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, அது போக வேறு யார்கிட்ட மேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பை த அதர் பர்சனாகவே லீகல் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ இந்த லீகல் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுதுன்னா, கம்பெனி, யூனிவர்சிட்டி, இவங்களுக்கெல்லாம் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ ராமங்கிறவர் வந்து யார்கிட்ட வந்து மேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ட்ராக்டை ஒரு கம்பெனி, கேஇஒய் லிமிட்டெட், இந்த கம்பெனிக்கிட்ட போய் இவங்க கான்ட்ராக்ட் மேட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் இப்போ கேட்கல, இங்கேருந்து 2 parties இல்லை அப்படின்னா இவங்க ஒரு பார்ட்டி தான், இவங்க வந்து லீகலாக ரிஜிஸ்டர் ஆனால இவங்களும் ஒரு பர்சனாக தான் கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஓகே, ஸோ அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு கான்ஸ்டியூட் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் தேர் மஸ்ட் பி 2 parties. ஒரு சேலில் வந்து நீங்கள் மேட் பண்ணணும்னா இங்கே 2 parties இருக்கணும். ஒருத்தங்க சேல் பண்ணணும், இன்னொருத்தங்க பை பண்ணணும். த செல்லர் அண்ட் பையர் மேபி மஸ்ட் பி 2 different persons, பிகாஸ் எ பர்சன் கேனாட் பை இஸ் ஓன் குட்ஸ். செல்லருங்கிறவங்க வேறையாக இருக்கணும், பையருங்கிறவங்க வேறையாக இருக்கணும். ஒருத்தங்க நமக்கே ஒரு குட்ஸை வந்து வாங்கிக்கிட்டு நம்மளே விற்கிறோம், நம்மளே வாங்கிக்கிட்டோம்னா அது வந்து சேல்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அண்ட் ராம்லன் அண்டு கோ வென் எ டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. ஓகே, ஸோ வென் எ டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் த அசட் ஆஃப் அ ஃபர்ம் வேர் டிவைடட் அமாங் த பார்ட்னர், த சேல் டேக்ஸ் ஆஃபீஸர் வாண்டட் டு டேக்ஸ் திஸ் டிரான்சாக்ஷன், இட் வாஸ் எல்டு தட் இட் வாஸ் நாட் அ சேல், த பார்ட்னர் பீயிங் ஜாயிண்ட் ஓனர் ஆஃப் தோஸ் அசட் கெனாட் பி எ போத் பையர் அண்டு செல்லர். ஸோ ஒரு இடத்துல வந்து பார்ட்னர்ஷிப் வந்து டிசொல்யூஷன் ஆகுதா, அப்போ இங்கே உள்ள அசட்டெலாம் அந்த பார்ட்னர்ஸ்குள்ளேயே பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்களா. ஓகே, ஸோ ஆனால் அங்கே வந்து சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் நீங்கள் வந்து பிரிச்சுக்க முடியாது, நீங்களே பையராக இருப்பீங்க, நீங்களே எப்படி செல்லராக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெண்டாவது விஷயம், ஃபஸ்ட்டு வந்து 2 parties இருக்கணும், ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, பார்ட்டி மஸ்ட் இன்டென்ட் டு கிரியேட் லீகல் ஆப்ளிகேஷன். ஓகே, பார்ட்டி அதாவது ரெண்டு பேரும், ஒரு செல்லரும் இருக்காங்க, ஒரு பையனும் இருக்காங்க, ரெண்டு பேரும் எந்த இன்டென்ஷனோட அந்த கான்ட்ராக்டில் நுழையணும், என்ன எண்ணத்தோடு அந்த கான்ட்ராக்டில் நுழையணும் பார்த்தீங்கன்னா, இது லீகலாக இருக்கணும்,
கோர்ட் ஆஃப் லால இது வந்து என்ன, அதாவது இது வந்து அப்போஸ் பண்ணக்கூடாது, இது வந்து இல்லீகலான ஒரு கான்ட்ராக்டில் நமக்கு தெரியாமல் நம்ம என்ட்ரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அவங்க என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. தேர் மஸ்ட் பி இன்டென்ஷன் ஆன் த பார்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் டு கிரியேட் த லீகல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தம், சோசியல் ஆர் டொமஸ்டிக் டைப் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆர் நாட் என்ஃபோர்சபிள் இந்த கோர்ட் ஆஃப் லா, இன்ஸ் தே ஆர் டோன்ட் ரிசல்ட் இன் கான்ட்ராக்ட். டொமஸ்டிக்காக உள்ள அக்ரிமெண்ட் அப்புறம் சோசியலாக உள்ள அக்ரிமெண்ட் எதுவுமே கோர்ட் ஆஃப் லாவில் என்னேபிள் ஆகாது, அதனால அதெல்லாம் வந்து கான்ட்ராக்டில் ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஹஸ்பண்ட் அக்ரி டு பே இஸ் ஒய்ஃப் சர்டன் அமௌண்ட் அஸ் அ மெயின்டெனன்ஸ் ஆஃப் எவ்ரி மந்த் ஒய் இல்லை அதான் ஓகே. ஸோ ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு மாதிரி நான் உனக்கு வந்து தரேன் அப்படிங்கிறா, ஆனால் தர முடியலை அப்படின்னா ஒய்ஃப் வந்து சூ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒய்ஃப் சூட் இம் ஃபார் ரெக்கவர் அமௌண்ட் இயர் இன் திஸ் கேஸ் ஒய்ஃப் கெனாட் அதான் ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து லைக் பால் ப்ராமிஸ் டு பே 5 lakh, அதே தான் ஓகே. சன் வந்து சி எக்ஸாம் பாஸ் பண்ணணுங்க 5 lakhs பே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அண்ட் பாஸ் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறாரு, ஆனால் அவர் சன் வந்து கிளைம் பண்ணுறாரு அந்த மணினா இது வந்து அவர் போய் கேஸெல்லாம் போட முடியாது ஓகே. அதே தான் ஓகே, இப்போ என்ன அவங்க அப்பாட்ட போய் கேட்கலாமே தவிர அவர் போய் அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியாது ஓகே. ஏ சோல்டு குட்ஸ் டு பி அந்த கண்டிஷன் தட் டி மஸ்ட் பி பே ஃபார் த அமௌண்ட். ஸோ இங்கே வந்து ஏக்கும் பி ஒன்கிற டிஃப்ரெண்ட் பர்சன் ஓகே, 30 days கட்டுறது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏ இன்டென்ட் டு கிரியேட் த லீகல் இன்ஸ்டன்ஸு வித் பி என்ஸ் த சேம் இந்த கான்ட்ராக்ட் அந்த ஃபெயிலியர் பை த பி ஃபார் த மேக்கிங் ஆஃப்டர் இ கேன் ஸோ ஓகே. ஸோ ஏங்கிறது பீட்டை வந்து நான் நீ இந்த குட்ஸை கொடுத்தா 30 நாள் கூட தந்துறேன் அப்படின்னு சொன்னால் 30 நாள் தரணும், அப்படி தரலேன்னா அவங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் ஃபார்மாலிட்டி டு பி கம்பைல்டு வித் அ சர்டன் கேஸ் இதான் தேர்டு பாயிண்ட் ஓகே. ஸோ கான்ட்ராக்ட் வந்து எய்தர் ரிட்டனாக இருக்கலாம் இல்லை ஸ்போக்கனாக இருக்கலாம் ஓகே, இரண்டு எப்படி இருந்தாலுமே அது வந்து லீகல் எஃபெக்ட்டுக்குள்ளே வரும் ஓகே. ஸோ பெரிய தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிட்டன் அண்ட் ரிட்டன் கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்ட் மேட் பை த வேர்ட் பை அமௌண்ட், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஆனால் பட் இன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பார்ட்டி த கான்ட்ராக்ட் மஸ்ட் பி இன் ரிட்டன். ஆனால் ஏதாச்சும் ஒரு பார்ட்டி வந்து எனக்கு வந்து இல்லை நம்பிக்கை இல்லை ரொம்ப நம்பிக்கை இல்லை நான் வந்து ரிட்டனில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ரிட்டனில் தான் இருக்கணும் ஓகே. இன் கேஸ் ஆஃப் சர்டன் கான்ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா சில இந்த ரிட்டன்கிறது வந்து ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி, இது போக சில கான்ட்ராக்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டி அவங்க வந்து மேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்டில் அந்த ஃபார்மாலிட்டியை அவங்க முடிச்சிருக்கணும், இந்த செக்ஷன் 10 கொடுத்துருக்குறது செக்ஷன் 10 கொடுக்காது, இது போக சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் சில கான்ட்ராக்டுக்கு, அதையும் முடிச்சிருந்தால் தான் அது வந்து லீகலாக என்ஃபோர்ஸபிள் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லி கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் நாட் வேலிட் எக்ஸ்பெக்ட் த ரிட்டன், கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் ரிட்டன் ஆகலைன்னா அது வந்து வேலிட் கிடையாது. ஃபர்தர் இன் கேஸ் ஆஃப் சர்டன் கான்ட்ராக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் இருந்தது லா விச் இஸ் ஃபோர்ஸ் அட் டைம் இட்ஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் த வேலிடிட்டி இன் கேஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஓகே. ஸோ சில கான்ட்ராக்ட்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் இந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஓகே. ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டனிட்டி மீனிங், அக்ரிமெண்ட் எப்படி இருக்குன்னா சர்டேனாக இருக்கணும், வேகாக இருக்கக்கூடாது, வேகனா என்னன்னா கிளியராக இல்லாமல் இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும். இதுதான் கான்ட்ராக்டு, இவங்க ரெண்டு பேரும் பார்ட்டி, இவங்க இதுக்கு இவங்களுக்கு இதுதான் கொடுக்குறாங்க, இது இவ்வளோ கிராம் கொடுக்குறாங்க, இவ்வளோ கிலோ கொடுக்குறாங்க, இவ்வளோ இது கொடுக்குறாங்க, அதாவது என்ன சொல்கிறோம் ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க, இவ்வளோ சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு வந்து இருக்கணும். இப்போ இவங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன், எக்ஸாம்பிள் 8 ஏ அக்ரி டு செல் டு பி 100 ton ஆஃப் ஆயில். இப்போ இங்கே இந்த 100 ton ஆஃப் ஆயில்ங்கிறது என்ன ஆயில் ஓகே, க்ரூட் ஆயிலா இல்லை வந்து குக்கிங் ஆயிலா என்ன ஆயில்னே தெரில. ஸோ தேர் இஸ் நாட் சர்டன் இன் ஆர்டர் டு ஷோ தட் கைண்ட் ஆஃப் ஆயில் வாஸ் இன்டென்ட் டு. ஸோ என்ன ஆயில்னே தெரியலனா நம்ம எப்படி வாங்குறது, எப்படி ஒரு அக்ரிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து அது லீகலாக போகும். அப்போ ஒரு அக்ரிமெண்ட் மேட் பண்ணுறோம்னா அங்கே தெளிவுங்கிறது இருக்கணும். XYZ லிமிடெட் அக்ரி டு லீஸ் த லேண்ட் டு மிஸ்டர் ஏ ஃபார் இன்டிஃபினைட் இயர், த கான்ட்ராக்ட் இஸ் நாட் வேலிட் அஸ் த பீரியட். எவ்வளோ வருஷத்துக்கு கொடுக்குறோம் தெரிஞ்சால் தான் அது வந்து கான்ட்ராக்ட், எவ்வளோ வருஷம்னே இல்லைனா அது கான்ட்ராக்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து செக்ஷன் 10 இல்லாது பட் பேசிக்காக உங்களுக்கு தெரியணும் ஒரு கான்ட்ராக்ட் மேட் பண்ணுறோம்னா இதெல்லாம் இருக்கணும் ஓகே. ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட், அக்ரிமெண்ட்டை வந்து ஒரு அக்ரிமெண்ட் மேட் பண்ணுறோம்னா அந்த அக்ரிமெண்ட் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாசிபிளாக இருக்கணும். பாசிபிளே இல்லாத அக்ரிமெண்ட்டை எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ இருக்கார் அவர் வந்து பி கிட்ட போய் ஒரு ஆஃபர் வந்து மேட் பண்ணுறாரு, நான் வந்து ஒரு சேலஞ்சாக வந்து ஒன்று பண்ண போகிறேன், நான் இந்த மலையிலேருந்து பேராஷூட்டே இல்லாமல் கீழே குதிக்க போகிறேன், குதிச்சதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மேட் பண்ணுறாரு. அப்படி இருந்துட்டேன்னா நீ எனக்கு ஒரு 10 lakh தரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னா இது வந்து பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா அதாவது அவர் வந்து எந்த ஒரு ஃப்ராடும் பண்ணாமல் உண்மையிலே மலையிலேருந்து கீழே குதித்தாருன்னா அவர் வந்து இறக்க தான் போகிறாரு, எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இது வந்து
இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராக்டாக மேட் ஆகாது. இவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன், மேஜிக் எக்ஸாம்பிள். ஏ அக்ரி வித் பி டு டிஸ்கவர் எ ட்ரெஷரி பை த மேஜிக். த அக்ரிமெண்ட் கெனாட் பி என்ஃபோர்ஸ் அட் இஸ் நாட் பெர்ஃபார்மர். ஒரு எப்படி வந்து மேஜிக் பண்ணுறது மூலமாக ஒரு புதையலை வந்து எப்படி வர வைக்க முடியும்? முடியாது. அப்போ வந்து இதுவும் நாட் என்ஃபோர்ஸபிள் இந்த கோர்ட் ஆஃப் லா அப்படிங்கிற சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அஞ்சு விஷயம் நம்ம இதில் தெளிவாக பார்த்துருக்கோம். என்னென்ன விஷயம்னா, ரெண்டு பார்ட்டி இருக்கணும், ஒருத்தங்க ஒருத்தங்களுக்குள்ளேயே மீட் பண்ணிக்கக்கூடாது. அந்த ரெண்டு பார்ட்டியில் ஒருத்தங்க வந்து இந்த கம்பெனி யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். ஓகே. ஸோ இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப், ரெண்டு பார்ட்டியுமே லீகலாக நம்ம ஒன்று பண்ணுறோங்கிற இன்டென்ஷன் இருக்கணும். அடுத்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லீகல் ஃபார்மாலிட்டி, அந்த இடத்துல ரிட்டன் இல்லை ஸ்போக்கன் ரெண்டுமே ஓகே, பட் பார்ட்டி வந்து இன்டென்ட் பண்ணாங்கன்னா அங்கே ரிட்டனாக இருக்கணும். சில இதில் ரிட்டனை தாண்டி சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், அதையும் கம்பல் பண்ணணும். ஃபோர்த் வந்து சர்டனிட்டி ஆஃப் மீனிங், கிளியராக இருக்கணும் கான்ட்ராக்ட் வந்து. கிளியராக நான் இந்த என்ன தான் விற்கிறேன், இவ்வளோ இவ்வளோ லிட்டர்ஸ் விற்கிறேன் அப்படிங்கிற தெளிவு இருக்கணும். பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கான்ட்ராக்ட் மேட் பண்ணால் அதில் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் பாசிபிளாக பெர்ஃபார்மன் பண்ணுற மாதிரி இருக்கணும், இம்பாசிபிள் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செக்ஷன் டென்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த ஆறு பாயிண்ட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.